நீ இல்லாத நாளல்ல நாளாகுமா நீ இல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா யாத்திராகமம் 17:1 வாசிங்க பார்க்கலாம் பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய வந்து பாளையம் இறங்கினார்கள். ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு ரெவிதீமுக்கு வந்தார்கள். அங்கே தண்ணீர் இல்லை. ஆண்டவர் சொல்லித்தான் வந்தாங்க. ஆண்டவர் வழிநடத்தித்தான் வந்தார்கள். அப்படி ஆண்டவர் சொல்லி கட்டளையிட்டு வழிநடத்தி வந்த இடம்தான் ரெவிதீம். இந்த ரெவிதீமில் தண்ணீர் இல்லை. என்னெல்லாம் அவங்க கேள்வி கேட்டிருப்பாங்க. நாம கூட கேட்குறோம். ஆண்டவருக்கு தெரியாதா இங்கே தண்ணீர் இல்லை என்று ஏன் நடத்தினார் அப்படின்னு நம்ம கேட்போம். அவங்களும் கேட்டிருப்பாங்க. ஆண்டவருக்கு ரெவிதீம் வனாந்தரம் என்றும் தெரியும், வறட்சி என்று தெரியும், அங்கே தண்ணீர் இல்லை என்றும் தெரியும், இவர்கள் தண்ணி இல்லாமல் தவிப்பார்கள் என்றும் தெரியும். தெரிந்தும் தமது ஜனத்தை ஏன் அங்கே நடத்தினார்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல வைத்து சில அனுபவங்களை கற்றுக் கொடுக்கும்படி, சில பாடங்களை கற்றுக் கொடுத்து இந்த யாத்திரையில அவர்களை பலப்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவரங்க நடத்தின. அந்த சோதனை இல்லைன்னா நம்ம பாடம் கற்றுக்கிட மாட்டோம். அதனால தான் நடத்தினார் பாருங்க. அவர் கட்டளையிட்டபடியே ரெவிதீமுக்கு வந்தார்கள். அங்கே தண்ணீர் இல்லை. ஆண்டவர் இயேசு சொன்னார், சீஷர்களை பார்த்து படகை எடுத்துக்கொண்டு அக்கறைக்கு பொங்கல் என்று சொன்னார். ஆண்டவர் வார்த்தையை கேட்டு கீழ்ப்பணிந்துதான் சீஷர்கள் படகை எடுத்துக்கொண்டு அக்கறைக்கு போனார்கள். படகு புறப்படும் போது படகு ஓடுகையிலே கடல் காற்று சூறாவளி வீசி தண்டு வலிக்கிறதுனால கஷ்டப்பட்டார்கள். ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறதுமுக்கு கவலை இல்லையா? ஆண்டவருக்கு தெரியாதா சூறாவளி வரும் என்று? ஆக அப்படி தெரியும் என்று சொன்னால் ஏன் அங்கே நடத்தினார் என்று இவர்களும் கேட்டிருப்பாங்க. கரையில நின்ற மக்களும் கேட்டிருப்பாங்க. அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கத்தான் ஆண்டவர் அப்படி நடத்தினார். இவர்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்காகத்தான் இந்த சோதனை பாரு. ஆக நம்ம வாழ்க்கையில ஏன் அப்படி வருதுன்னு கேட்டா, நம் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண, ஆக நம்மை உருமாற்றம் அடைய பண்ண, நம்மை பலவான்களாய் மாற்றுவதற்கு. ஆனால் ஒன்று நிச்சயம், இப்படி சூறாவளி வரலாம், கடல் காற்று வரலாம், கரையில இருக்கிற ஆயிரம் நம்ம குறை சொல்லலாம், ஆனா நம்ம யாத்திரை சுகமாயிருக்கோம். போய் சேர வேண்டிய கரையை சுகமாய் போய் சேருவோம். நமது யாத்திரை தோல்வியில முடிவடையாது, நமது யாத்திரை ஜெயமாயிருக்கும். அதனால சொந்த பந்தம் சொல்லலாம், கூட பார்த்து வேலை செய்கிற மக்கள் சொல்லலாம், ஏன் அவங்களுக்கு இப்படி நடக்கிறது, நாங்க நல்லா இருக்கிறோம், ஆக நீ ஜபம் பண்ணி என்ன சொல்லலாம். அவர்கள் அழைப்பு வேற, நம்ம அழைப்பு வேற. அவர்கள் பாதை வேற, நம்ம பாதை வேற. அவர்கள் ஆசீர்வாதம் வேற, நம்ம ஆசீர்வாதம் வேற. அவர்கள் முடிவு வேற, நம்ம முடிவு வேற. அழைத்தவர் உண்மையுள்ளவர், கடைசி வரை நடத்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.